நண்பர்களே, இது உங்கள் பிக்காச்சு எஃப்எம் வழங்கும் ஃபைவ் ஸ்டார் பாய்ஸ். நான் உங்கள் சரவணன். என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேங்க. நான் கடந்த ஒரு மாதங்களாக இந்த பிக்காச்சு எஃப்எம் டீமில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். குட்டி டிப்ஸ் வித் குட்டி சாங்ஸ் அப்படிங்கிற ஷோ மூலமாக என்னுடைய குரலை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவும் தந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம பிக்காச்சு எஃப்எம் டீம் ஃபைவ் ஸ்டார் பாய்ஸ் நிகழ்ச்சியை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு வந்து அதில் ஒரு நாள் நிகழ்ச்சியை என்னை தொகுத்து வாங்க சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் என்னோடய குரலை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பண்டைய காலத்தில் நிறைய மர்மங்கள் நம்ம வரலாற்றில் ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்மங்களை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியோட பெயர் வரலாற்றின் மர்மங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கடல் வழியாக பயணம் செஞ்சு தோற்று போயிருக்காங்க, கடைசியில் கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, கடல் கடந்து நம் தேசத்தோட பெருமையையும் புகழையும் பரவி செய்து ஆட்சியையும் பிடித்து ராஜனுக்கெல்லாம் ராஜன் என்று பெயர் பெற்ற ராஜராஜ சோழனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ராஜராஜ சோழன் தம் ஆட்சி திறமையையும் தம் தாய்மொழியாம் தமிழின் பெருமையையும் உணர்த்த பல கட்டிடங்கள் கட்டிய போதும் அந்த கட்டிடங்கள் அனைத்திற்கும் சிம்மாசனமாய் வீற்றிருக்கும் ஒரு கோயில், தமிழர்கள் அதை ஏழாவது உலக அதிசயம் என்று போற்றப்படும் ஒரு கோயில். பல பல கோயில்கள் இருந்த போதும் தன்னை பெரிய கோயில் என்று பெயர் எடுத்துக்கொண்ட ஒரு கோயில். ஆமாங்க, தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம். தஞ்சை பெரிய கோயிலை எல்லாருக்குமே தான் தெரியும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற மர்மங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அந்த மர்மங்களோட ஒவ்வொரு விடையையும் காண்போம். தஞ்சை பெரிய கோயில் கிபி 1000 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 1000 வருடங்களாக தன்னுடைய செல்வாக்கின் செழிப்பையும் கொஞ்சம் கூட குறைக்காமல் இன்னும் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. கோயிலின் மொத்த உயரம் 216 அடி. வரையில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. அதற்கு கீழே உள்ள பீடத்தின் உயரம் 18 அடி. மூலவர் சிலைக்கும் அதன் எதிரே உள்ள நந்தி சிலைக்கும் உள்ள இடையே உள்ள தூரம் 247 அடி தூரம். இங்க இந்த எண்ணிக்கையெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஆமாங்க, நம்ம தமிழ் எழுத்துக்கள் தாங்க. தமிழ் மொழியின் உயிர்மை எழுத்துக்கள் எண்ணிக்கை 216. அதுதான் இந்த கோயிலோட உயரம். உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. அதுதான் இங்கே உள்ள சிவலிங்கத்தின் உயரம். மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. அதுதான் இந்த சிவலிங்கத்தின் கீழே உள்ள பீடத்தின் உயரம். தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. அதுதாங்க இங்கே உள்ள மூலவர் சிலைக்கும் எதிரே உள்ள நந்தி சிலைக்கும் இடையே உள்ள தூரம். ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? நான் முன்பு சொன்னது போலவே இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் ஆனதுங்க. ஆனால் இந்த கோயில் கட்டியமைக்க எத்தனை டன் கிரானைட் கற்கள் உபயோகப்படுத்திருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் 130,000 டன் கிரானைட் கற்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோயிலை கட்டி முடிக்க. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலை சுற்றி சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் எந்த ஒரு கிரானைட் கற்கள் இருப்பதற்கான தடையுமே இல்லாத பொழுது 1,000,000 டன் கிரானைட் கற்கள் எங்கிருந்து கிடச்சிருக்கோங்க? நாம் யோசித்தாலும் நமக்கு விடை தெரியாத ஒரு மர்மமாகவே தான் இது இருக்கு இல்லைங்களா? அடுத்தது உங்களை நிரல வைக்கிற செய்யும் பாருங்கள். உதாரணமாக ஒரு வீடோ இல்லை கட்டிடமோ கட்டுறதுக்கு பல அடி குழி தோண்டி அதற்கப்புறம் அஸ்திவாரம் அமைச்சு தான் கட்டுவாங்க. ஆனால் இந்த கோயில் 216 அடி உயரம் இருந்த போதும் இதோட அஸ்திவாரம் வெறும் 5 அடி தான். அப்படி 5 அடி அஸ்திவாரத்திலேயே இந்த கோயில் எந்த ஒரு சிதைவு அடையாமல் அப்படியே இன்னும் ஒரு இம்மி அளவு கூட அசையாமல் கம்பீரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த 1000 வருடங்களில் சுமார் 6 நிலநடுக்கங்களையும் இந்த கோயில் தாங்கி இன்னும் அப்படியே நிற்குதுங்க. அதற்கான ரகசியம் இதோட கட்டிட தொழில்நுட்பம். அதாவது ஒரு கிரானைட் கற்களை இன்னொரு கிரானைட் கற்களோடு இன்டர்லாக் எனப்படும் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு நூல் அளவு இடைவெளி விட்டு எந்த ஒரு ஒட்டுதல் பசை எதுவும் உபயோகப்படுத்தாமலே அடுக்கி அடுக்கி செய்யப்பட்டதுங்க. இந்த கட்டிடம் இன்டர்லாக் தொழில்நுட்பத்தின் உச்சம்ங்க.
என்னதான் இன்டர்லாக் என்னும் முறைப்படி இந்த கோயில் கோபுரத்தை அடுக்கி கட்டியிருந்தாலும் அது சிறிதும் அசைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் 160 டன் எடை கொண்ட கற்களை மேலே ஏற்றியிருக்காங்க. அந்த கோயில் கோபுரத்தின் உச்சியில் 8 நந்திகள் இருக்குது. ஒவ்வொரு நந்தியும் சுமார் 10 டன் எடை கொண்ட நந்திகள். நந்திகளுக்கு நடுவே சுமார் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லிலான கோபுர கலசத்தை ஏற்றியிருக்காங்க. 116 அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரத்து மேலே அந்த உச்சியில் எப்படிங்க 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லிலான கோபுர கலசத்தை ஏற்றிருக்கும்? அந்த கோயிலை சுற்றி மண்ணை பரப்பி சாய்வான ஒரு மேடு அமைத்து யானைகளையும் குதிரைகளையும் மனிதர்களின் உதவியினால் முயற்சியினால் அந்த கோயில் கோபுரத்தில் அந்த கலசத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு மட்டுமே சுமார் 5000 யானைகள், 3000 குதிரைகள், 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் உதவி செஞ்சுருக்காங்க. யானைகள் குதிரைகள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் வீட்லேயும் யானை குதிரை இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களா? தன்னுடைய சொந்த படையிலிருந்து கொண்டு வரப்பட்ட யானைகளும் குதிரைகளுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ராஜராஜ சோழன் கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு யானை படையும் குதிரை படையும் இருந்திருக்கும். இன்னும் இந்த கோயிலை பற்றி ஒரு விடை தெரியாத மர்மம் இருக்குங்க. இந்த கோயிலில் பல சுரங்கப்பாதைகள் இருக்கிறதாகவும் அந்த சுரங்கப்பாதைகள் பல கோயில்களுக்கு வழிகாட்டுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் தனக்காகவே தனியாக சில சுரங்கப்பாதைகளோடு இந்த கோயில்களுக்கு வந்துட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. பல சுரங்கப்பாதைகளை நமது அரசாங்கம் பாதுகாப்பு நலன் கருதி அடைச்சி வச்சுருக்காங்கங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான மர்மம் இந்த கோயிலில் இப்போவும் இருக்குங்க. அதுதான் நந்தி சிலை. நந்தி இங்கே ஒவ்வொரு ஆண்டும் வளரும் நந்தியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு கற்சிலை எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும்? இப்போவும் அது விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. கோயிலை கட்டியமைக்க எப்படிங்க கிரானைட் கற்களை இவங்க உடைச்சிருப்பாங்க? அதை யோசிக்கும் போது வியப்பாக இருக்கு இல்லைங்களா? அதற்கான விடை இப்போ பார்ப்போம். பெரிய பெரிய கிரானைட் கற்களை எங்கு உடைக்க வேண்டுமோ, எங்கு பிளக்க வேண்டுமோ, அதை சுற்றி குறிப்பிட்ட இடங்களில் சிறு சிறு குழிகளை தோண்டி அந்த குழிகளில் நீர் நிரப்பி அதில் மரக்கட்டையை வைத்து அடித்து விட்டுருவாங்க. அது ஒரு சில நாள்களிலேயே உடைந்து தானாகவே பிளந்து விட்டோம். அதற்கு பிறகு சிறு சிறு துண்டுகளாக அதை உடைத்து அதில் அவர்கள் கட்டிடங்களை கட்டியுள்ளனர். இப்படி பல மர்மங்களையும் பிரம்மாண்டத்தையும் தன்னுள் அடக்கி தன் முன் எல்லோரையும் அடிப்பணியை வைத்து வியப்புக்குள்ளாக்கி தான் தலை நிமிர்ந்து இன்னும் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறது இந்த தஞ்சை பெரிய கோயில். இன்றைக்கி இந்த எபிசோடில் தஞ்சை பெரிய கோயிலோட பிரம்மாண்டத்தையும் மர்மங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் அப்பா எப்படி பஞ்சா உள்ள 16 அடி பாயும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தன்னுடைய ஆட்சியை கங்கை வரை கொண்டு சேர்த்து தன் கால் தடத்தை கங்கை கரையில் பதித்த ராஜராஜ சோழனின் மகன் கங்கை கொண்ட சோழன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் பிக்காச்சு எஃப்எம், நம்ம எஃப்எம்.